இத்திருப்பலிக்கு அனுசரணை வழங்குவோர் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை தனங்களுக்கும் நன்றி கூறும் லியோலினா பெர்னாண்டோ மற்றும் குடும்பத்தினர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையசவுக்கு பிரியமான அன்பார்ந்த சகோதர சகோதரங்களே, இன்று பாஸ்கா காலத்தின் நான்காவது ஞாயிறு. இந்த நான்காவது ஞாயிறை நாங்கள் நல்ல ஆயன் ஞாயிறு என்று அழைக்கிறோம். இன்றைய நாளிலே விசேட விதமாக நாங்கள் இறை அழைத்தலுக்காக மன்றாடுவதோடு இலங்கை திருச்சபையிலே பாஸ்கா குண்டு தாக்குதலின் ஐந்தாவது நினைவு ஆண்டையும் இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆகவே விசேட விதமாக அன்று பாஸ்கா குண்டு தாக்குதலில் மரித்த எல்லாருடைய ஆன்மாக்களுக்காக மன்றாடுவதோடும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவர் மாத்திரமே தருகின்ற அந்த அமைதியை நிறைவாக கொடுக்கும்படியும் இந்த பரிசுத்த திருப்பள்ளியில் விசேட விதமாக மன்றாடுவோம். இந்த திருப்பள்ளிக்கு நாங்கள் அனைவரும் தகுதி உள்ளவர்களாக பங்கேற்கும்படியாக எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நினைத்து அவற்றுக்காக மெய்யாகவே மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வாழ்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராகும். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்லுகின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் சர்வேஸ்வரனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுரு தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாய் உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை
முளைத்த கல்லே, கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளை கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை.
நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். எக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைகள் படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசவுக்கு பிரியமான அன்பார்ந்த சகோதர சகோதரங்களே, யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளில் மிகவும் அழகான ஒரு போதனையாக இந்த நல்ல ஆயன் பற்றிய போதனையை நாம் எடுத்து சொல்லலாம். யோவான் நற்செய்தி 10 அதிகாரம் முழுவதும் இந்த நல்ல ஆயனை பற்றி மிக அழகாக அவர் விவரிக்கிறார். என் தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோலவே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. பார்ந்தவர்களே, இந்த உவமையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துரைக்கும் போது ஆண்டவர் இயேசுவுக்கும் தந்தைக்கும் இடையிலே இருந்த அந்த உறவு எங்களுக்கும் மறுபடியும் தந்தையோடு ஏற்பட வேண்டும் என்ற ஆசையில், அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் அவர் இந்த உவமையை எமக்கு எடுத்து தருகிறார். ஆகவே இன்றைய எங்களுடைய சிந்தனை முழுவதும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் ஆண்டவரோடு ஒரு உறவில் இருக்கிறேனா, ஆண்டவர் இயேசு எப்படி தந்தையோடு ஒரு உறவில் இருந்தாரோ அதே போல நானும் தந்தையோடு ஒரு உறவில் இருக்கின்றேனா என்ற சிந்தனை எம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய திருவுவழியம் முழுவதும் ஆயனும் மந்தையுக்கும் இடையிலே இருக்கிற உறவை பற்றி நாங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ பிரசங்கங்கள். இருப்பினும் மறுபடியும் இந்த ஞாயிறு, நல்ல ஆயன் ஞாயிறை கொண்டாடுகிற இந்த நேரத்திலே அந்த உறவை பற்றி மறுபடியும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆடுகளுக்கும் ஆடுகளை மேய்ப்பவருக்கும் இடையில் இருக்கும் உறவுக்கும், செம்மறி ஆடுகளுக்கும் அந்த செம்மறி ஆடுகளை மேய்க்கின்ற அந்த ஆயனுக்கும் இடையிலே இருக்கிற உறவுக்கும் வேறுபாடு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், எப்போதுமே ஆடுகளை மேய்ப்பவர் பின்னே செல்கிறார். ஆடு மாடெல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க, ஓட்டிக்கிட்டு போவாங்க. ஆனால் செம்மறி ஆடுகளுக்குடைய மந்தையை அவர்களை மேய்ப்பவர்கள் எப்போதுமே இந்த செம்மறி ஆடுகளுக்கு முன்னே செல்வார். ஏனென்று சொன்னால், செம்மறி ஆடுகள் மற்ற விலங்குகளைப் போல அல்ல, அவை மிகவும் மென்மையானவை. ஏன் இப்படி மென்மையானவைன்னு சொல்லுகிறோம்? ஏனென்று சொன்னால், அந்த செம்மறி ஆடுகள் எப்போதுமே தன்னை காப்பாற்றிக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற ஒரு விலங்கினமாக பார்க்கிறோம். எப்போதுமே ஆயன் மாத்திரமே ஆடுகளை, செம்மறி ஆடுகளை காப்பாற்ற முடியும். இப்போ சிங்கம் புலி வரும்போது மற்ற விலங்குனா ஓடி தப்பிச்சிடும், ஆனால் செம்மறி ஆடு அப்படி அல்ல. அது எப்போதுமே சிந்தனையில் மிகவும் குறைந்த ஒரு விலங்கினமாக சொல்லப்படுகிறது. ஆகவே தான் ஆயன் எப்போதுமே முன்னே செல்கிறார், அந்த வழியை ஆயத்தம் செய்கிறார், அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாக முன்னே செல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆயர்மார்கள். எங்கள் ஒவ்வொருவருடைய மறை மாவட்டத்திலும் ஒரு ஆயர் இருக்கும்போது அவருடைய கையிலே ஒரு கோல் வைத்திருக்கிறார். ஆயர்மார்களுடைய கையிலே இருக்கும் அந்த கோள்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோளின் முனையில் ஒரு வளையம் இருக்கும். ஏனென்று சொன்னால், எப்போதெல்லாம் ஆடுகள்
தன்னுடைய மந்தையை விட்டு விலகி செல்கிறதோ அப்போதெல்லாம் இந்த ஆயர் என்ன செய்வார்? அந்த கொக்கியிலே அந்த ஆடுகளை போட்டு இழுத்து எடுப்பார். ஆண்டவர் இயேசுவும், நாங்கள் எப்போதெல்லாம் தந்தையிடமிருந்து உறவிலிருந்து பிரிந்து செல்லுகிறோமோ அப்போதெல்லாம் அவரை மறுபடியும் எம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க அவர் வழி செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, நல்ல ஆயன் நானே என்று இயேசு சொல்லுகிறார். என்னென்று சொன்னால், அநேகமான ஆயர்கள் இருக்கலாம், அநேகமான தலைவர்கள் இருக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் அந்த குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் நல்ல ஆயன் நானே என்று இயேசு சொல்லும்போது ஒவ்வொரு பெற்றோரும் யோசித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தின் நல்ல தந்தை நானா, நல்ல தாய் நானாக இருக்கிறேனா? ஒரு நாள் ஒரு அப்பா வந்து சொல்கிறாரு, ஃபாதர் என்னுடைய மகனுக்கு சொல்லுங்க சிகரெட் குடிக்க வேணாம்னு சொல்லி. அப்போ நான் அந்த அப்பா கிட்ட கேட்டேன், நீங்களே உங்களுடைய மகனுக்கு சொல்லியிருக்கலாமே, நீங்கள் சொல்லும்போது அவர் என்ன கேட்டார்? இல்லை ஃபாதர், நானும் கொஞ்சம் குடிக்கிறேன் தானே. அவர் ஆயனாக இருக்கிறார், ஆனால் அவர் நல்ல ஆயனாக இருக்கிறார் என்பது பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைய சமூகத்திலே பெற்றோர்கள் ஆயர்களாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எப்போதுமே நல்ல எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழாததால், அந்த எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ தவறுவதால் அவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆயனாக இருக்க தவறுகிறார்கள். ஆகவே இதுதான் ஒரு நல்ல ஆயனுக்கு இருக்கிற சவால். நாங்கள் தெரியும், மந்தைகள் எல்லாமே ஒரு இடத்தில் இருக்கும்போது ஆயனே அந்த மந்தை கொட்டிலுக்கு கதவாக இருக்கிறார். எப்போதுமே மந்தை ஒன்று வெளியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆயனை கடந்து செல்ல வேண்டும். இயேசுநாதர் சொல்கிறார், நானே நல்ல ஆயன், நீங்கள் என்னை இந்த உறவிலிருந்து நீங்கள் அகல வேண்டும் என்று சொன்னால் என்னை கடந்து செல்ல வேண்டும். அப்படி இல்லாட்டி யாருமே இந்த ஆடுகளுக்கு தீங்கு விளைக்க வருவதாக இருந்தாலும் அவர்கள் அந்த ஆயனை கடந்து செல்ல வேண்டும். ஆயன், நல்ல ஆயன் இருக்கும் வரைக்கும் ஆடுகளுக்கு யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இயேசு மறுபடியும் மறுபடியும் நல்ல ஆயன் நானே என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த ஆண்டவர் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையின் நல்ல ஆயனாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா? ஆண்டவர் இயேசு என்னுடைய வாழ்வின் ஆயனாக இருக்க நான் இடமளிக்கின்றேனா என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு என்று சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் எனக்கு செவிமடுக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உண்மையிலே நல்ல ஆயனாக இருக்கிறார். நாங்கள் நல்ல மந்தைகளாக இருக்கிறோமா? இதுதான் இன்று நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஏனென்று சொன்னால், நல்ல ஆடுகள் நல்ல ஆயினுடைய குரலுக்கு செவிமடுக்கும், ஆயினுடைய குரலை அறிந்திருக்கும். ஆண்டவர் எமக்கு பேசும்போது அவருடைய குரல் எங்களுக்கு கேட்கிறதா? அந்த குரலை கேட்டு அவருடைய காட்டுகின்ற அந்த வழியிலே நாங்கள் நடக்கின்றோமா? நாங்கள் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விசேட விதமாக இந்த குடும்பங்களிலே ஒவ்வொரு பெற்றோரும் நல்ல ஆயனாக இருந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்வழி நாங்கள் காட்டும் போது அந்த குடும்பத்திலிருந்து இறை அழைத்தல்கள் தோன்றுகிறது. நாங்கள் இன்று இறை அழைத்தலுக்காக சபிக்கும் போது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளிலிருந்து யாராவது ஒருவர் ஆண்டவருடைய பணிக்காக ஒரு குருவாக ஒரு துறவியாக வருவதற்காக சபிப்பதற்கு, ஆகவே விசேட விதமாக அந்த பாக்கியம் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல ஆயன் திருவிழாவிலே விசேட விதமாக மன்றாடுவோம். ஆமென். இப்போது எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாயுதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர்.
மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்ட நாங்கள் அதே விசுவாசத்தில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து மன்றாடுவோம். நம்பிக்கையின் நாயகனே, எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களை உம்முடைய விசுவாசத்தில் ஒன்றுக்கு செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் என்று கூறிய அன்பு இறைவா, இறை அழைத்தல் என்ற ஒளியை எம் இளைஞர்கள் யுவதிகள் சரியான புரிதலுடனும் தெரிதலுடனும் அடைய அவர்களுக்கு தூய ஆவியின் துணையை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தந்தையே இறைவா, பாஸ்கா குண்டு தாக்குதலின் 5வது ஆண்டு நிறைவு நாளாகிய இன்று தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்குரிய நீதி விரைவாக கிடைத்திடவும் நீதிக்காக போராடும் அனைவரையும் முழுமையான உமது வரங்களினால் நிரப்பி வழிநடத்தவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கட்டரலும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுகிறவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் இன்னும் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்பெறுகிறது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தே அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருஆவியை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திருஆவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். உத்தரிக்கிற ஸ்தலத்திலே துன்புறும் எல்லா ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்த அனைத்து புனிதர்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியாதே. கிறிஸ்துநாதர் கற்பித்த சபத்தில் தந்தையை நோக்கி விசுவாசத்தோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதே என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஏதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். எல்லோரும் நற்கருணை ஆண்டவரை பாருங்கள். நல்ல ஆயனாக தந்தையோடு ஒரு உறவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள எம்மை அழைத்து செல்லுகின்ற ஆண்டவர், அவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சபம் நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதலை வளர்த்தாள். வசந்த வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தாள். வசந்த வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியரலும், உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வழியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசர் வேண்டி தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவி, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனுக்கும் அயலவருக்கும் அன்பு செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் புது பாடு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
இந்த திருப்பள்ளியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசேர் நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பள்ளியோடு இணைந்து கொண்டு உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. திருப்படிக்கு அனுசரணை வழங்கியோர் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை தனங்களுக்கும் நன்றி கூறும் லியோலினா பெர்னாண்டோ மற்றும் குடும்பத்தினர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு.